ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் வாய்ஸ் ஓவர். இன்றைக்கி நம்ம ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு இட்டாலியன் ஹாரர் த்ரில்லர் படத்தை தான் பார்க்க போகிறோம். படத்தோட ஒன்லைனர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஒரு வேனில் அவங்களுடைய சொந்த ஊருக்கு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த வேன் ஆக்சிடென்ட் ஆகிடுது. ஸோ கொஞ்ச நேரம் கழித்து எல்லாரும் முழிச்சு பார்க்கும்போது ஏதோ ஒரு அமானுஷமான வீடு பக்கத்தில் மாட்டிக்கிட்டாங்க. இது பார்த்தாதுன்னு அந்த இடத்துலேயே ஒரு பழங்கால சடங்கு பண்ணுற மக்கள் இவங்களை பிடிச்சி ஒவ்வொருத்தரம் பலி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த மக்கள் எல்லாம் யார், எதுக்கு இப்படி பலி கொடுக்குறாங்க, இந்த மக்கள்கிட்ட இருந்து நம்ம ஹீரோயின் தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்றத நொடிக்கு நொடி பயங்கர த்ரில்லோட கிளைமேக்ஸ்ல வைப்பாங்க பாருங்க. ஒரு ட்விஸ்ட்னு சத்தியமா எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு சூப்பரான ட்விஸ்டோட முடிச்ச கதை தான் 2021 ரிலீஸ் ஆன ஏ கிளாசிக் ஹாரர் ஸ்டோரி. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங்ல ஏதோ ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. அவளுடைய உடம்ப பாத்தீங்கன்னா பயங்கரமா டார்ச்சர் பண்ணி ரத்தமா இருக்குது. அப்போ யாரோ ஒருத்தன் கையில ஒரு பெரிய சுத்தியல் எடுத்துட்டு வந்து இந்த பொண்ணை கொடூரமா அடிக்கிறான். அப்படியே கட் பண்ணி ஏ கிளாசிக் ஹாரர் ஸ்டோரின்னு டைட்டில போட்டு படத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. சோ இதுதான் நம்ம ஹீரோயின். நம்ம ஹீரோயின் அவளுடைய அம்மா கூட போன் பேசிட்டு இருக்கா. அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு நாளைக்கு ஆபரேஷன் இருக்கிறத மறந்துடாத, நீ இருக்கிற நிலைமைக்கு உன்னால இப்ப குழந்தைய வளர்க்க முடியாது, சோ ஆபரேஷன் பண்ணியே ஆகணும் அப்படி இப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோயினும் அதுக்கு மனசே சரியில்லாம சரின்னு ஒத்துக்கிறாங்க. சோ இது மூலமா நம்ம ஹீரோயின் பிரெக்னண்டா இருக்கிறது நமக்கு தெரிய வருது. சோ அவளுடைய அம்மா வீட்டுக்கு போறதுக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறா. இப்படி ஊருக்கு போறதுக்காக ஒரு கார் புல்லிங்ல புக் பண்றா. சோ அந்த வேனும் அந்த இடத்துக்கு வந்துருது. கார் புல்லிங்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஊர்ல ஷேர் ஆட்டோ மாதிரி அங்க லாங் டிஸ்டன்ஸ் போறதுக்காக யாருன்னே தெரியாத கொஞ்சம் பேர் அமௌண்ட் எல்லாம் ஷேர் பண்ணி ஒரு கார் புக் பண்ணி டிராவல் பண்ணுவாங்க. சோ அதே மாதிரி நம்ம ஹீரோயினும் புக் பண்ணதுனால அந்த வேன் அந்த இடத்துக்கு வந்துருது. சோ நம்ம ஹீரோயினும் வேனுக்கு வந்துடுறா. சோ இப்போ அந்த வேன்ல யாரெல்லாம் இருக்கான்னு பாத்தீங்கன்னா, இவன் தான் இந்த வேனுடைய டிரைவர். இவனுக்கு பெரிய டைரக்டர் ஆகணும்னு தான் ஆசை. இப்போ கூட பாத்தீங்கன்னா அவனுடைய போன்ல இந்த வேன்ல இருக்கிறவங்க கிட்ட, உங்களை பத்தி சொல்லுங்க, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி கொஞ்சம் இன்ட்ரோ மாதிரி கொடுங்க, நான் என்னுடைய போன்ல வீடியோ எடுத்துக்கிறேன் அப்படி இப்படின்னு அவங்களை விசாரிக்க ஆரம்பிக்கும் போது அங்க வந்தவங்களும் அவங்களை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதுல இவங்க ரெண்டு பேரும் லவர்ஸ், அப்புறமா இவன் ஒரு டாக்டர், அப்புறமா கடைசியா நம்ம ஹீரோயினும் அந்த வேனுக்கு வந்துடுறா. எல்லாரும் வேனுக்கு வந்ததுனால அப்படியே அந்த டைரக்டரும் வீடியோவை கட் பண்ணிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. சோ எல்லாமே நார்மலா போயிட்டு இருக்குது, எல்லாருமே ஜாலியா பேசிட்டே வந்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த டிரைவர் என்ன சொல்றானா, சோ அந்த டிரைவரை நம்ம டைரக்டர்னே கூப்பிடலாம். அந்த டைரக்டர் என்ன சொல்றானா, வண்டி பின்னாடி ஒரு கூலர் இருக்குது, அதுல பீரோ இருக்குது, உங்களுக்கு வேணும்னா நீங்க எடுத்து குடிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னதும் இந்த லவர் பையன் இருக்கான் பாத்தீங்களா, நீ நல்லா இருப்படா நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லி அந்த பீர் எல்லாம் குடிக்க ஆரம்பிக்கிறான். அப்படியே எல்லாருக்கும் ஷேர் பண்ணி குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே கொஞ்ச தூரம் போனதுனால நம்ம ஹீரோயினுக்கு வாமிட் வர்ற மாதிரி இருக்குது. சோ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே வண்டி எடுத்துட்டு கிளம்பலான்னு இருக்கும்போது இந்த லவர் பாய் இருக்கான்ல, சும்மா இல்லாம நான் கொஞ்ச நேரம் இந்த வண்டியை ஓட்டுறேன் அப்படி இப்படின்னு கேட்கும்போது, டே நீ குடிச்சிருக்கடா வேணாம் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. இருந்தாலும் யார் பேச்சையும் அவன் கேட்கிற மாதிரி தெரியல. அவன் பாட்டுக்கு வண்டி எடுத்து ஓட்ட ஆரம்பிக்கிறான். அப்படியே கொஞ்ச நேரம் போகுது, இருட்டவும் செய்யுது. அப்போ இவங்க பேசிட்டே போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ரோட்ல ஒரு செத்து போன மான் கிடக்குது. ஆனா அந்த லவர் பாய் இந்த மானை பார்க்கல. உடனே இந்த டைரக்டர் இருக்காருல, டே வண்டியை திருப்பி தொலைடா அப்படின்னு ஸ்டீரிங்க புடிச்சு திருப்புவாரு பாருங்க. அதனால வண்டி கட்டுப்பாடு இல்லாம சைட்ல உள்ள மரத்திலேயே மோதிருது. எல்லாருமே மயக்கமாகிறாங்க. அப்படியே டைமும் போகுது, விடியவும் செய்யுது. இப்பதான் எல்லாருக்குமே சுய நினைவே வருது. ஹீரோயின் அப்படியே கண்ணை முழிச்சு பாக்குறா. பார்த்தா அந்த லவர் பாய் இருக்கான்ல, அவனுடைய காலே உடஞ்சிருக்குது. சொல்ல சொல்ல கேட்காம வண்டியோட ஓட்டின அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து அவனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே நம்ம ஹீரோயின் அவளுடைய மொபைல் எடுத்து கால் பண்றா. பார்த்தா சுத்தமா சிக்னலே இல்ல. உடனே ஹீரோயின் அந்த லவர் பாய் கிட்ட, நீ எந்த இடத்துலடா ஆக்சிடென்ட் பண்ணேன்னு ஞாபகம் இருக்கான்னு கேட்கும்போது அந்த லவர் பாயும், நான் ரோடுக்கு பக்கத்துல இருக்கிற மரத்துல தான் போய் இடிச்சேன், ரோட்ல இருந்து ரொம்ப பக்கம்தான் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின், எனது ரோடுக்கு பக்கத்துலயா, இந்த இடத்துல இருந்து சுத்தி பார்த்தா ஒரு ரோடுமே கண்ணுக்கு தெரியல, அப்புறம் எப்படி ரோடுக்கு பக்கத்துல இருக்கிற மரத்துல இடிச்சேன்னு சொல்ற அப்படின்னு கேட்கும்போது எல்லாருமே சாக்காகி வெளியில வந்து பாக்குறாங்க. பார்த்தா சுத்தியுமே காடு, ரோடுன்னு ஒண்ணு இருந்ததுக்கு அடையாளமே இல்ல. இப்பதான் எல்லாரும் பயந்து போய் அந்த லவ்வர் பாய பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அவன் என்ன சொல்றானா, இல்ல இங்கெல்லாம் நான் ஓட்டிட்டு வரவே இல்ல அப்படின்னு சொல்லவும், அந்த இடத்துக்கு பக்கத்திலேயே ஒரு வீடு இருக்கிறத இவங்க பாக்குறாங்க. பாக்குறதுக்கு இந்த பேய் வாழ்றதுக்கு செஞ்சு வச்ச வீடு மாதிரியே இருக்குது. அதை பார்த்ததுமே சரி அந்த வீட்டுக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு எல்லாரும் அந்த வீட்டுக்கு போய் பாக்குறாங்க. ஆனா அந்த வீட்டுல யாருமே இருக்கிற மாதிரியே இல்ல. உடனே எல்லாரும் சரி இங்க யாருமே இருக்க மாட்டாங்க போல, யாருமே தங்கியிருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சு திரும்பி வேனுக்கே வந்துடுறாங்க. சரி என்ன பண்றது, இங்க இருந்து எப்படி போறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த டாக்டரும் டைரக்டரும் சேர்ந்து, சரி இந்த காட்டுக்குள்ள ஏதாவது பாத்துருக்கான்னு நாங்க பாத்துட்டு வரோம் அப்படின்னு பாக்குறதுக்காக கிளம்புறாங்க. அதே நேரத்துல இந்த வேன்ல நம்ம ஹீரோயினும் மத்தவங்களும் இருந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சவுண்ட் கேக்குது. என்னன்னு பார்த்தா இவங்க வேனுக்கு பக்கத்துல ஒரு பேய் வீடு மாதிரி இருந்துச்சு இல்ல, அந்த வீட்டோடைய கதவு திறந்து இருக்குது. நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா அந்த வீடு பூட்டி தானே கிடந்துச்சு, இப்ப யார் அந்த வீட்டை திறந்திருப்பா அப்படின்னு இந்த வேன்ல பாக்குறா. இந்த வேன்ல இருந்த லவர் பையனும்
லவர் பொண்ணும் தூங்கிட்டு இருக்காங்க. சரி நம்ம மட்டும் போய் பாத்துட வேண்டியதான் அப்படின்னு அவ மட்டும் தனியா அந்த வீட்டுக்குள்ள போய் பாக்குறா. அங்க பார்த்தா வித்தியாசம் வித்தியாசமான போட்டோஸ் எல்லாம் இருக்குது. எல்லா போட்டோஸ்லயும் ஒரு ஆடு மாஸ்க் மாதிரி போட்டுக்கிட்டு நிறைய பேர் பாக்குறதுக்கு கொடூரமா நிக்கிறானுங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோயின் மிரண்டு போய் பாத்துட்டே இருக்கிறா. அப்புறமா அந்த வீட்டுல இருக்கிற மாடியில ஏறி போய் பாக்குறா. பார்த்ததும் பயங்கரமா ஷாக் ஆகி மத்த எல்லாருமே கூப்பிடுறா. சோ எல்லாருமே வந்து பாக்கும்போது இந்த வீடு ஃபுல்லா ஏதோ ஒரு மூணு பேருடைய கதைய டிராயிங்கா வரைஞ்சு போட்டிருக்காங்க. அப்ப அந்த டைரக்டர் இதுல உள்ள கதைய அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இதுல ஒருத்தனுக்கு கண்ணு தெரியாது, ஆனா இருட்டான இடத்துலயும் அவனால உங்களை கண்டுபிடிக்க முடியும். இன்னொருத்தனுக்கு காது கேட்காது, ஆனா நீங்க பண்றது எல்லாத்தையுமே அவன் கண்டுபிடிச்சிருவான். இன்னொருத்தனுக்கு வாய் பேச முடியாது, ஆனா அவனுக்கு முன்னாடி யாருமே பயத்துல பேசவே முடியாது. இவங்க மூணு பேரும் இந்த ஊருக்கு வரும்போது இந்த ஊர்ல உள்ள மக்கள் எல்லாருமே சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்லாம குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாம பசியும் பட்னியும் பஞ்சத்தோட வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்ப அந்த மூணு பேரும் இந்த மக்கள் கிட்ட நாங்க உங்களை காப்பாத்துறோம், ஆனா அதுக்கு பதிலா நீங்க எங்களுக்கு ஒரு பலி கொடுக்கணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. இங்க இருந்த மக்களுக்கும் வேற வழி இல்லாம பலி கொடுக்கறதுக்காக ஆளை தேர்ந்தெடுத்து அவங்களுடைய நாக்கை வெட்டி கண்ணை பிடுங்கி காதறுத்து இந்த மூணு பேருக்கும் பலி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ஊர் மக்கள் எல்லாருமே இந்த மூணு பேருக்கும் அடிமை ஆயிட்டாங்கன்ற மாதிரி போட்டிருக்குது. இதெல்லாம் பார்த்ததும் இங்க இருக்கிற எல்லாருமே பயந்து போயிடுறாங்க. சோ இங்க இருக்கிறது சேஃப் இல்ல, உடனே நம்ம வேனுக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி நேரா வேனுக்கு வந்து வேன்லயே தங்கிடுறாங்க. அப்ப அந்த டைரக்டர் நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்படியே வெளியில போயிடுறான். இதே நேரத்துல இந்த வீட்டுல யாரோ இருக்கிற மாதிரி இவங்களுக்கு சத்தம் கேக்குது. உடனே அந்த லவர் பொண்ணு இந்த டாக்டர் கிட்ட இந்த லவர் பையனை பாத்துக்க சொல்லிட்டு இந்த லவர் பொண்ணும் நம்ம ஹீரோயின் மட்டும் தனியா அந்த வீட்டுக்கு போறாங்க. ஏன்னா அந்த லவர் பையனுடைய கால அடிபட்டு இருந்திருக்கும்ல, அதனாலதான் அந்த டாக்டர் கிட்ட பாத்துக்க சொல்லி இந்த மாதிரி ரெண்டு பேரும் மட்டும் தனியா அந்த வீட்டுக்கு போயிருக்காங்க. இந்த சைடு இந்த டைரக்டர் ரெஸ்ட் ரூம் போயிருந்தான் பாத்தீங்கல்ல. அப்ப அந்த டைரக்டர் முன்னாடி ஒரு ரெண்டு பேரு தலையில ஆடு மண்டைய மாட்டிக்கிட்டு அப்படியே இந்த டைரக்டரை பாக்குறாங்க. உடனே இந்த டைரக்டர் பயங்கரமா பயந்து நேரா வேனுக்கு வந்து அந்த டாக்டர் கிட்ட சீக்கிரமா வா உள்ள போகலாம், இங்க இருக்க வேகவாகமாட்டுக்குள்ளாரு இந்த லவர் பாய் இருக்கான் பாத்தீங்கல்ல, அவனை ஒரு மூணு நாலு பேர் சேர்ந்து தூக்கிட்டு வர்றாங்க. அவங்க கையில கண்ணும் இருக்குது. இத பார்த்து அந்த லவர் பொண்ணு பயந்து அவனை காப்பாத்துறதுக்காக போக போறா. உடனே இந்த டாக்டரும் டைரக்டரும் சேர்ந்து அந்த பொண்ணை தடுத்துறாங்க. ஏன்னா அவங்க கிட்டதான் கண் இருக்குல்ல, சோ இவா போனா இவங்களும் மாட்டிப்பாங்கல்ல, அதனாலதான் அந்த பொண்ணை தடுத்துறாங்க. அப்படியே சரி அந்த லவர் பையனை என்னதான் பண்றாங்கன்னு பாக்கும்போது அந்த லவர் பாய ஒரு டேபிள்ல கட்டி வச்சு ஒரு சுத்தியல எடுத்து காலை உடைப்பாங்க பாருங்க. அப்படியே வழியில கத்துறான், மேல இருக்கிற இவங்களாலையுமே ஒண்ணுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு காலையுமே உடைச்சி ஏதோ ஒரு மெஷினை கொண்டு வந்து அந்த லவ்வர் பாயோட கண்ணையும் புடுங்கி எடுத்துறாங்க. பாக்குறதுக்கே ரொம்பவே கொடூரமா இருக்கும். அவ்வளவுதான், அதோட அந்த லவ்வர் பாயும் அங்கேயே செத்து போறான். அப்புறமா அவனை தூக்கிட்டு அங்கிருந்து அந்த கொலகார கும்பல் கிளம்பி போயிருது. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் மேல உள்ள எல்லாத்துக்குமே பயத்துல உயிரே போயிருது. என்ன பண்றதுன்னே தெரியல. சரி விடிஞ்சதுக்கு அப்புறம் இங்கிருந்து தப்பிச்சு போயிடலாம், இப்ப வெளியில போனாலுமே நம்ம மாட்டிக்குவோம் அப்படின்னு அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா அந்த வீட்டுலயே தங்கிடுறாங்க. அப்படியே அடுத்த நாளும் ஆகுது. அப்ப அந்த டாக்டர் என்ன சொல்ற என்ன புரியுது என்ன சொல்றாருன்னா இங்கிருந்து சூரியனை பார்த்து நம்ம போக ஆரம்பிச்சா வெளியில போக வழி கிடைக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் அந்த டைரக்டர் பின்னாடியே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே ஓடுறாங்க. கடைசியில பார்த்தா எங்க ஆரம்பிச்சாங்களோ அதே வீட்டுக்கு திரும்பியும் வந்து நிக்கிறாங்க. ஆனா இப்போ இவங்களுடைய வண்டியையும் காணோம். அந்த இடத்துல ஒரே ஒரு பீர் பாட்டில் மட்டும்தான் இருக்குது. என்னடா அதுன்னு பார்க்கும்போது இந்த டாக்டர் அந்த டைரக்டரை பிடிச்சி பயங்கரமா சண்டை போடுறான். என்னடா உன்னதாண்டா ஃபாலோ பண்ணி வந்தோம், நீ இந்த நாடா சூரியனை ஃபாலோ பண்ணா வெளியில போயிடலான்ற மாதிரி சொன்ன, அப்படி இப்படின்னு சண்டை
சண்டை போட அதுக்கு அந்த டைரக்டரும் எனக்கும் உயிர் தப்பிக்கணும்னு ஆசை இருக்காதா, நானும் கரெக்டா தான் சொன்னேன், எப்படி இங்கேயே திரும்பி வந்தோம்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்லும்போது மத்த எல்லாரும் அவனை சமாதானப்படுத்தி, சரி சரி நைட் ஆகிருச்சு, இனிமே வெளியில இருந்தா நம்மளே அந்த கும்பல் தூக்கிட்டு போயிருவாங்க, பேசாம நேத்து மாதிரி அந்த வீட்டுல இருக்கிற மாடியிலே தங்கிரலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் திரும்பியும் அந்த வீட்டோடைய மாடிக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. சரி நைட்டு ஃபுல்லா தூங்காம இருக்க முடியாதுன்னு சொல்லி அவங்கள ஒருத்தர் மட்டும் ஷிப்ட் மாதிரி போட்டு மாறி மாறி பாத்துக்கிறாங்க. அப்படியே மிச்சம் இருந்த அந்த பீரையும் குடிச்சிட்டு எல்லாரும் அவங்க அவங்க கதையை சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. இப்போ அந்த டைரக்டருடைய ஷிப்ட்ன்றதுனால அவன் பீர் வேணாம்னு சொல்லிடுறான். மத்த எல்லாரும் குடிச்சிட்டு அப்படியே நல்லா ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் போகுது. அப்படியே நம்ம ஹீரோயின் கண்ணை முழிச்சு பார்க்கும்போது சுத்தி முத்தி யாருமே இல்ல, இந்த டைரக்டர் மட்டும் தான் இருக்கிறான். ஆனா அந்த டைரக்டரும் மயங்கி போய் கிடக்குறான். என்னடா இதுன்னு அப்படியே நம்ம ஹீரோயின் வெளியில போய் பாக்குறா. அப்புறம் என்ன பார்த்தான்னு தெரியல, அப்படியே சில மாதிரி உறைஞ்சு போய் நிக்கிறா. என்னன்னு பார்த்தா இந்த கொலகார கும்பல் நிக்குது, மூணு நாலு பேர் இல்லங்க, சும்மா ஒரு கூட்டமே நிக்குது. அது மட்டும் இல்லாம அந்த லவ்வர் பொண்ணும் அந்த டாக்டரும் அப்புறமா அந்த குட்டி பொண்ணையும் அவங்க பிடிச்சு வச்சிருக்காங்க. என்னடா அதுன்னு பாத்துட்டு இருக்கும்போது பின்னாடியில இருந்து அந்த டைரக்டர் வந்து நம்ம ஹீரோயினை காப்பாத்தி வீட்டுக்குள்ள கொண்டு வந்துடுறான். அப்படியே அவங்க ரெண்டு பேரும் வெளியில பாத்துட்டு இருக்காங்க. அந்த கொலகார கும்பல் பிடிச்சு வச்சிருந்த ரெண்டு பேருடைய கண்ணையும் காதையும் அப்படியே கத்திய வச்சு அறுப்பாங்க பாருங்க, பார்க்கவே ரொம்ப ரொம்ப கொடூரமா இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு சடங்கு மாதிரி பண்றாங்க, அதுவும் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா பெயிண்டிங்ல ஒரு மூணு பேரை பார்த்தோம் பாத்தீங்களா, கண்ணு தெரியாம காது கேட்காம வாய் பேச முடியாம அந்த மூணு பேருக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க போல. அப்படியே எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேருடைய கழுத்தையும் அறுத்து கொடூரமா சாகடிக்கிறாங்க. அப்புறமா மிச்சம் இருக்கிற அந்த குட்டி பொண்ணையும் அங்க இருந்து கூட்டிட்டு போயிடறாங்க. இதெல்லாம் பார்த்ததும் நம்ம ஹீரோயினுக்கு அல் இல்ல, அப்படியே உடஞ்சி போய் அழ ஆரம்பிக்கிறா. ஏன்னா அந்த சின்ன பொண்ணை இவளுடைய சொந்த பொண்ணு மாதிரி பாத்துக்கிட்டா. ஆனா இப்ப அந்த குட்டி பொண்ணு யாருக்கிட்ட இருக்கிறா, அந்த கொலகார கும்பல் கிட்ட தானே. சோ அதை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறா. அப்ப அந்த டைரக்டர் தான் நம்ம ஹீரோயினை சமாதானப்படுத்தும் போது நம்ம ஹீரோயின் அங்க இருக்கிற பீர் பாட்டில பார்த்ததும் நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ தப்பா நடக்கிற மாதிரி தோணுது. என்னன்னா அவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸை பிடிச்சிட்டு போகும்போது நமக்கும் கொஞ்சம் கூட சுயநினைவு இல்லாம இந்த வீட்டில தான் இருந்தோம், அது மட்டும் இல்லாம அந்த பீரை இந்த டைரக்டர் மட்டும் குடிக்கவே இல்லை அப்படின்னு இந்த டைரக்டர் மேல சந்தேகப்பட ஆரம்பிக்கிறா. உடனே அந்த டைரக்டர் என்ன சொல்றானா, என்ன எப்படி நீ சந்தேகப்படுற, நான் எப்படி இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவேன் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டே நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து சமாதானப்படுத்த ட்ரை பண்றான். அப்ப அந்த டைரக்டர் காதுல ஏதோ ஒரு மைக்ல இருந்து சவுண்ட் வர மாதிரி ஹீரோயினுக்கு தெரிய வருது. உடனே ஹீரோயின் டக்குன்னு அந்த மைக்க புடிங்கி, என்ன இது, யார் இந்த மைக்ல பேசுறது அப்படி இப்படின்னு கேட்கும்போது இவன் அப்படியே பைத்தியம் மாதிரி மாறிடுறான். நம்ம ஹீரோயின் மேல சம கோவம். வெளியில இருக்கிறவங்க கிட்ட சரி நீங்க வந்து இவளை பிடிச்சிட்டு போங்கன்னு சொல்லும் போது உடனே வெளியில இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் அப்படியே நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு போறாங்க. இப்பதான் தெரியுது இந்த டைரக்டரும் அந்த கும்பலோடைய ஆளுதானு. அங்க கட் பண்ணா அடுத்த சீன்ல ஹீரோயின் அப்படியே ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. பார்த்தா அவளை பயங்கரமா அடிச்சு டார்ச்சர் பண்ணி ஒரு வீல் சேர்ல வச்சு அவளுடைய கை ரெண்டுத்திலயுமே ஆணிய வச்சு சேரோட அடிச்சு வச்சிருந்திருக்காங்க. ஹீரோயினுக்கு வழியில உயிரே போகுது, துடிக்கிறா. அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த கொலகார கும்பலோட தலைவியை காமிக்கிறாங்க. இவ யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஊரோடைய மேயர். அது மட்டும் இல்லாம இந்த கொலகார கும்பல் எல்லாருமே இவளை அம்மானு கூப்பிடுவாங்க. அவ நேரா நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து, நீ சாகலனா நான் எப்படி இவங்களை பாத்துக்க முடியும் அப்படி இப்படின்னு ஏதோ பைத்திய மாதிரி உளறிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஒரு போலீஸ் கார் வருது. சரி இந்த போலீஸ் ஆபீசராவது நம்மளை காப்பாத்துவாங்க அப்படின்னு பார்த்தா இந்த மேயரை பிக்கப் பண்றதுக்காக தான் அந்த போலீஸ் ஆபீசர் வந்திருக்காரு போல. இத பார்த்ததும் நம்ம ஹீரோயின் யாராச்சும் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கதற. அப்படியே ஒருத்தன் நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு ஒரு ரூம்குள்ள போய் விட்டுறான். அந்த ரூமை பார்த்தா ஏதோ செக்யூரிட்டி ரூம் மாதிரி தெரியுது. இப்போதான் நம்ம ஹீரோயினுக்கு ஒன்னு புரிய வருது, என்னன்னா இது வரைக்கும் நடந்த எல்லாத்தையுமே இவங்க படம் பிடிச்சிருந்திருக்காங்கன்னு. அதாவது இங்க இருக்கிற வீடு அந்த ஆட்டு மண்டை, அதான் அந்த மரம் மண்டை மாதிரி இருக்கும்ல, அப்புறமா மத்த எல்லாமே இவங்களுடைய செட்டப் தான். அதாவது இந்த ஹீரோயின் அவனுடைய ஃப்ரெண்டும் சாகுறத இவங்க லைவா படம் எடுத்திருக்காங்க. நம்ம ஹீரோயின் அதை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த டைரக்டர் வீடியோ கால் பண்றான். அவங்க கிட்ட நம்ம ஹீரோயின், இதுதான் அவனுடைய படமா, மக்கள் எல்லாரையுமே கடத்தி டார்ச்சர் பண்ணி கொலை பண்றதுதான் அவனுடைய படமா அப்படின்னு பயங்கர கோபத்துல திட்டும் போது அந்த பைத்தியக்கார டைரக்டர் என்ன சொல்றான்னா, ஆமா இந்த பழங்காலத்துல வர மூணு பேரையும் நான் என்னுடைய கதையோட வில்லனா வச்சு அவங்களுக்கு பலி கொடுக்கற மாதிரி படமா எடுத்துட்டு இருக்கிறேன். இதே கதையை நான் அமெரிக்கால பண்ணியிருந்தேனா இந்நேரம் பார்ட் டூக்கு ரெடி ஆகியிருந்திருப்பேன் மாதிரி சொல்றான். ஆக்சுவலா என்ன நடக்குதுன்னா இந்த டைரக்டர் இருக்கான் பாத்தீங்கல்ல, அவன் ஹாரர் படத்தை எடுக்கிறதுக்காக உண்மையான ஆட்களை கடத்திட்டு வந்து அவங்கள அந்த கொலகார கும்பல வச்சு கொலை பண்ணி அதை ஒரு படமா எடுத்திருக்கான். சோ அதனாலதான் இவங்க தப்பிச்சு போகும்போது கூட பாத்தீங்கன்னா எல்லாருமே இந்த டைரக்டரை தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அவன் நான் சூரியனை ஃபாலோ பண்றேன்ற பேர்ல ஒரு சர்க்கிள் மாதிரி அந்த இடத்துல சுத்தி சுத்தி வந்து இந்த வீட்டுக்கே வந்திருக்கான். சோ இதெல்லாத்தையுமே கேட்டதும் நம்ம ஹீரோயின் அவனை திட்டி, அந்த குட்டி பொண்ணு எங்கடா, அவளை என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாது அப்படின்னு
சொல்லி காலை கட் பண்ணிடுறான். அப்ப நம்ம ஹீரோயின் எப்படியாவது நான் அங்கிருந்து தப்பிச்சே போகணும் அப்படின்னு முடிவு பண்ணி அவளுடைய கையை அப்படியே எடுப்பா பாருங்க, அவ கைய ஆணி வச்சு அடிச்சிருந்தாங்கல்ல, சோ வேற வழி இல்லாம அவ கைய அப்படியே எடுப்பா பாருங்க. பார்க்கவே ரொம்பவே பாவமா இருக்கும், இருந்தாலும் வழியெல்லாம் பொறுத்துக்கிட்டு கையை எடுத்துடுறா. அதுக்கப்புறமா அப்படியே அந்த இடத்த விட்டு வெளியில வர ஆரம்பிக்கிறா. அப்ப பார்த்தா வெளியில ஏதோ டென்ட் மாதிரி இருக்குது, அதுக்குள்ள போய் பார்த்தா இவங்களுடைய எல்லா திங்ஸுமே இருக்குது. அதாவது ஆட்டோடைய தலை மாதிரி, அதுக்கப்புறம் கண்ணு, அதுக்கப்புறம் ஏகப்பட்ட கேமரா, இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. இதை பார்த்ததும் நம்ம ஹீரோயின் அப்படியே ஷாக்காகி நிக்கிறா. அதே டைம்ல இந்த சைடு அந்த டைரக்டரை காமிச்சா, அவன் பாத்தீங்கன்னா ஹீரோயின் மேல சம கோவத்துல இருக்கிறான். எதுக்காகனா நம்ம ஹீரோயின் உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல, சோ அவன் பிளான் பண்ண மாதிரி படத்தை கொண்டு போக முடியாது இல்ல. அது மட்டும் இல்லாம இந்த அம்மாக்காரி படத்தோட கதையவே மாத்திருப்பா. அதனால இந்த டைரக்டர் ஹீரோயின் மேல உள்ள கோவத்துல ஒரு பொண்ணு கிட்ட சொல்லி திட்டிட்டு இருக்கிறான். யாருடா அந்த பொண்ணுன்னு பார்த்தா இங்கதான் இன்னொரு மிகப்பெரிய ட்விஸ்ட். என்னன்னா அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, அந்த குட்டி பொண்ணு தான். அவளும் இந்த கும்பல்ல ஒருத்தி தான். இவ்வளவு நாளா நம்ம ஹீரோயின்ட்ட க்ளோஸா இருக்கிற மாதிரி நடிச்சிருக்கிறா. அது போக அவளுடைய நாக்கையும் வெட்டல, நாக்குலயும் ஒரு பின் மாதிரி வச்சு நம்ம ஹீரோயினை ஏமாத்தி இருக்கிறா. அது மட்டும் இல்லாம இந்த குட்டி பொண்ணு இந்த டைரக்டருக்கே சீனியர் போல. சோ அந்த டைரக்டர் கத்துனதுனால டென்ஷன் ஆகி, இங்க பாரு நம்ம அம்மாக்காரி சொல்றதான் கேட்கணும், நீ பாட்டுக்கும் எதுவும் பண்ணாத, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி என்கிட்ட கத்துற வேலை வச்சுக்காத அப்படின்னு இந்த டைரக்டரையே திட்டி உட்கார வச்சிடறா. இவங்க பேசின எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் வெளியில நின்னு பாத்துட்டு இருந்திருக்கா. இவளால நம்பவே முடியல, பயங்கர ஷாக். ஏன்னா ஏற்கனவே ஹீரோயின் அவ குழந்தைய கலைக்க தான் ஆபரேஷனுக்கு போயிட்டு இருந்திருப்பா. சோ இந்த டைம்ல இந்த குட்டி பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் தான் இவளுக்கு குழந்தையோட அருமையே புரிஞ்சிருக்கும். சோ ரொம்பவே பாசமா அந்த குட்டி பொண்ணு மேல இருந்திருந்திருப்பா. ஆனா இப்ப இந்த குட்டி பொண்ணு யாருடைய கேங், இந்த கொலகார கும்பலுடைய கேங் தான் தெரிஞ்சதுமே நம்ம ஹீரோயின் சம கோபமாகிறா. அப்படியே கட் பண்ணி இங்க அந்த டைரக்டரையும் குட்டி பொண்ணையும் காட்டுறாங்க. அவங்களுக்கு ஆனா அடுத்த சீனும் வந்துருச்சுன்னு இன்ஃபார்ம் பண்றாங்க. சோ அந்த குட்டி பொண்ணு அவளுடைய பழைய டிரெஸ் மாட்டிக்கிட்டு மறுபடியும் நம்ம ஹீரோயினை ஏமாத்துறதுக்காக கிளம்பலாம்னு வெளியில வரும்போது அப்படியே ஷாக் ஆகி உறைஞ்சு போய் நிக்கிறா. என்னன்னு பார்த்தா இப்பதான் ஒரு மரண மாசின் வரும். என்னன்னா நம்ம ஹீரோயின் ஒரு ஆடு தலையை மாட்டிக்கின்னு ஒரு கண்ணை கையில வச்சுட்டு நிப்பா பாருங்க, அவ்வளவுதான், ஒரே ஒரு சுடுதான். அந்த குட்டி பொண்ணு பறந்து போய் உள்றா. அதோட அவளுடைய கதையும் முடிஞ்சிருது. இதை பார்த்ததும் இந்த டைரக்டர் அப்படியே மிரண்டு போயிடறான். உடனே நம்ம ஹீரோயின் அடிக்க வருவான் பாருங்க. நம்ம ஹீரோயின் டக்குன்னு கண்ணை லோட் பண்ணி இவனுடைய காலிலேயே ஒரு சுடு, அவ்வளவுதான், அவனும் அப்படியே கீழே விழுந்துடுறான். இப்ப நம்ம ஹீரோயினை பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நடந்த எல்லாத்தையுமே அவ ஒரு கேமரால ரெக்கார்ட் பண்ணியிருந்திருக்கிறா. சோ அந்த டைரக்டர் என கொலை பண்ணிடறாத, நான் உன்னை இங்கிருந்து வெளியில கூட்டிட்டு போறேன் அப்படி இப்படின்னு நிறைய சொல்றான். ஆனா நம்ம ஹீரோயின் அதெல்லாம் கண்டுக்காம அவனுடைய வாய்க்குள்ள ஷாட்கனை வச்சு ஒரு சுடுதான், அவ்வளவுதான், அவனுடைய மண்டை சதறி அந்த இடத்துலயே செத்து போறான். அடுத்தது நம்ம ஹீரோயின் அந்த கேமரா கிட்ட வந்து இதுதான் இந்த கதையோட பெர்ஃபெக்ட் எண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணுவா பாருங்க, வேற லெவல்ல இருக்கும். அப்புறமா அப்படியே கையில கன்னோட அந்த காட்டுல இருந்து வெளியில போறதுக்கான வழியை பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு குட்டி பையன் பீச் டிரெஸ்ஸோட ஹீரோயின் பின்னாடி வந்து நிக்கிறான். ஹீரோயின் கையில கண்ணை வச்சிருக்கிறத பார்த்ததும் பயந்து அப்படியே ஓடுறான். நம்ம ஹீரோயினும் அந்த பையனை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி போறா. பார்த்தா அந்த குட்டி பையன் ஒரு வேலியில இருக்கிற குட்டி கேப் வழியா வெளியில போறான். இத பார்த்ததும் நம்ம ஹீரோயினும் அந்த வழியா வெளியில வராங்க. இப்பதான் தெரியுது இவ்வளவு நேரம் இவங்க இருந்தது மிலிட்டரி ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா, அதனாலதான் யாருமே இவங்களை காப்பாத்த வந்திருக்க மாட்டாங்க. அப்படியே நம்ம ஹீரோயின் அதை தாண்டி வராங்க. பார்த்தா அங்க ஒரு பீச் இருக்குது, அங்க ஏகப்பட்ட மக்கள் இருக்காங்க. அவங்க எல்லாருமே நம்ம ஹீரோயினை ஆச்சரியமா பாக்குறாங்க, ஏன்னா அவ உடம்பு ஃபுல்லா ரத்தமா இருக்குதுல்ல. அப்புறமா எல்லா ஊர்லயும் பண்ற மாதிரி நம்ம ஹீரோயினை வந்து போட்டோ எடுத்துக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் இதெல்லாம் கண்டுக்காம நேரா அப்படியே கடலுக்குள்ள போய் அப்படியே அவ ரத்தத்தெல்லாம் கழுவிட்டு அப்படியே அவளுடைய வயித்துல கை வச்சு அவளுடைய குழந்தைய உணர்ற மாதிரி காமிச்சு படத்தை முடிக்கிறாங்க. அதுவும் எப்படி முடிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினுக்கு இது வரைக்கும் நடந்த எல்லா கொடுமையையுமே நம்ம ஊர்ல நெட்ஃபிளிக்ஸ்னு ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல, அதே மாதிரி பிளட்ஃபிளிக்ஸ்னு ஒரு ஆன்லைன் வெப்சைட்டை வச்சு அதுல நம்ம ஹீரோயினுக்கு இது வரைக்கும் நடந்த கொடுமை எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணி வச்சிருக்காங்க. அதை ஒருத்தன் பாக்குறான். பார்த்ததும் சரி நம்ம ஹீரோயின் தப்பிச்சதை நினைச்சு சந்தோஷப்படுவான்னு பார்த்தா வேகமா வந்து டிஸ்லைக் பண்ணிட்டு போறான். சோ அப்புறமா தான் நமக்கே தெரியுது அவன் மிஸ்டர் வாய்ஸ் ஓவர் ஃபேமிலியில ஜாயின் பண்ணலன்னு. என்னென்ன சொல்றான் பாருங்க. சோ உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி, இன்னுமே மிஸ்டர் வாய்ஸ் ஓவர் ஃபேமிலியில ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. புது இன்ஸ்டா ஐடியா ஃபாலோ பண்ணாதவங்களாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க, பேரு மிஸ்டர் வாய்ஸ் ஓவர் ஃபேமிலி. சேஃபா இருங்க, உங்களுக்கு பிடிச்சவங்கள ரொம்ப ரொம்ப சேஃபா பாத்துக்கோங்க.